நாடகம் சில நியாயங்கள் எழுதியவர் அஸ்மியா பேகம். பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னவங்களை இன்னும் காலமேனு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க மாமி. நவீல் பயப்படாம வாங்க. இனி இது நம்ம வீடு மாதிரி. ஒரு சின்ன திருத்தம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரல. என் வீட்டுக்காரர் மகள பொண்ணு பார்க்க வரதா தானே சொன்னாரு? அவரு கட்டார்ல இருந்து அப்படித்தான் சொல்லுவாரு. நாங்க ஒன்னும் சும்மா பொண்ண பாத்துட்டு போக வரல, திகதியையும் சேர்த்து குறிச்சிட்டு போகத்தான் வந்திருக்கோம். அப்படியா? அதானே பார்த்தேன். சரி வந்துட்டோம். இனி நாங்க நீங்கன்னு எந்த வேத்து பொறுப்பும் கிடையாது. இது நபீல், இவர் துபாயிலிருந்து வந்திருக்காரு. மாப்பிள்ளைய பத்தி உங்க குடும்பத்தை பத்தி எல்லாமே என் வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு. இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லித்தானே ஆகணும். உண்மைதான். என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க சொன்னா சரி மச்சான். இவரு மாப்பிள்ள, அவங்கதான் மாப்பிள்ளையோட உமா. இது தாத்தாமார் ரெண்டு பேரும், நான் மூத்த மச்சான். ஹலோ, இந்த 5 ரூபாக்கும் 10 ரூபாக்கும் எனக்கு கால் எடுக்காதீங்க. ரேட் ஓகேன்னா டீல முடிங்க, மிச்சத்தை நான் வந்து பாக்குறேன். ஓகே மச்சான். பரவாயில்ல. பாத்தீங்களா, உங்க மருமகன் பிசினஸ்ல எப்படி பிஸியான ஆளுண்டு. சன்ஃபரா, கெதிய டீ எடுத்துக்கிட்டு வாமா. நிப்பாட்டுங்க, இந்த சம்பிரதாயம் எல்லாம் வேணாம். பார்க்க வேண்டிய இடத்துல நாங்க உங்க மகளை பாத்துட்டோம். இப்ப 4 பேர் முன்னால எங்க மருமகளை வேலை வாங்காதீங்க. உங்களுக்கு டீ வேணும்னா நாங்க ஊத்தி தாரோம். வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நீங்க 2 வார்த்தை பேசப்படாதா? அவங்க மகளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. மாப்பிள்ள கேக்குறாரு, நீங்க தான் கேட்டு சொல்லணும். என்ன சொல்ல இருக்கு? எங்க மக நாங்க எதை சொன்னாலும் தட்ட மாட்டா. எங்க விருப்பம் தான் அவ விருப்பம். அப்போ எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன சொல்றீங்க? பின்னென்ன, திருமணத்தை நாம முடிவெடுக்கப்படாது, அவங்க தான் முடிவெடுக்கணும். வாழ போறது அவங்க. கல்யாணத்துல மாப்பிள்ள சம்மதம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பெண் சம்மதமும் முக்கியம். இது நான் சொல்லல, இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. அப்பாடா, உங்க பெருந்தன்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சம்மதத்தை நாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களையே வர சொன்னோம். அப்படின்னா சரி, எதையும் இஸ்லாமிய முறைப்படி செய்யணும், அதுதான் எங்க விருப்பம். அது பாருங்க, வார டிசம்பர் மாசம் தான் இவங்க வாப்ப கட்டாரில இருந்து வர்றாரு. அதுக்கு என்ன, டிசம்பர் மாதம் பக்கத்துல தானே இருக்கு, டிசம்பர்லயே கல்யாணத்தை வச்சுக்கோ. கொடுக்கல் வாங்கல் எப்படின்னு பேசிக்க சொன்னாரு. சீதனம். சீதனமா? அந்த சொல்லே இந்த கல்யாணத்துல வரக்கூடாது. காரு, வீடு, கொழும்புல கடை, பங்களா, அது இதுன்னு பல பேர் வந்தாங்க. வாசலோட திருப்பி அனுப்பிட்டோம். 5 வருஷம் நான் துபாயில இருந்து உழைச்சது சீதனம் இல்லாம கல்யாணம் முடிக்கதான் மாமி சொல்லிட்டாரு. மாமின்னு சொல்லிட்டாரு. கேக்குறப்பவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 28 லட்சம் கொடுத்து தோட்டம் வாங்கியிருக்கோம். வீட்டோட பிளானுக்கே 1.5 லட்சம். ஏன் மகே அவ்வளவு செலவழிக்கணுமா? செலவழிக்கத்தானே மாமி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். 15 பவுன்ல நகை பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வாங்கிடுவோம். நான் பில் சொல்லிட்டாரு. எல்லாரும் 22 கரட் போடக்குள்ள, எந்த வைஃப் 24 கரட் மட்டும்தான் போடணும்னு சொல்லி. மகே, நான் சொல்றேன்னு நீங்க கோவிக்க கூடாது. நீங்க காசை வீணா செலவழிக்காதீங்க. இதுதான், இப்படித்தான், இப்படியேதான் நானும் சொன்னேன். அதுக்கு உங்க மருமகன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? என் மனைவிக்காக 24 கரட் இல்ல, 28 இருந்தாலும் நான் அதைத்தான் வாங்குவேன். வீட்டுக்கு வார என் மனைவி மகாராணி மாதிரி இருக்கணும், யாரு முன்னாலேயும் குறைஞ்சு நிக்க கூடாது. மத்தது என்ன சொன்னீங்க மச்சா? இது ஏன் கல்யாணம், செலவை நான் பாத்துக்கிறேன், பொண்ணுக்கு மட்டுமில்ல மாமிக்கும் நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். கேட்டீங்களா நபீல் மச்சான்? அதான் உங்க மாப்பிள்ள இப்படித்தான் சொன்னாரு. ஒன்னும் நினைக்க கூடாது, அப்படி சொல்லி சரி வரமா? எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? ஆமாமா, பெத்தவங்க உங்களுக்கு கடமை இருக்கு,
அதுல நாங்க எந்த தடையும் போடல. ஆனா நாங்க 10 பவுன்ல நகை போட்டுத்தான் ஆகுவோம். 28 லட்சத்துக்கு காணில வீடு கட்டித்தான் ஆகுவோம். மச்சான், 15 பவுன் மச்சான். நான் எத்தனை சொன்னேன்? நீங்க 10 பவுன்னு சொன்னீங்க. நான் சொன்னது கல்யாணத்துக்கு வாங்குற நகை இல்ல, கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துக்கு பிறகு வாங்குற நகை. சரிதான நவீல் மச்சான்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ இனி உங்க மக இல்ல, எங்க மக, எங்க வீட்டு மகாராணி. எங்க மச்சான் நபீல் கட்ட போற புதிய வீட்டை ஆள போற மகாராணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வேன்காரர் தான் போல ஹோன் அடிக்கிறாரு. ஆமா, பேசிட்டு வந்த நேரத்தை விட ஒரு நிமிஷம் பிந்தினாலும் விடமாட்டாங்க. மாமி, அப்போ நாங்க புறப்படுறோம். அப்படின்னா சின்ன உதவி பண்ணணும். என்னது? இதுல 4 பவுன் நகை இருக்கு, 2 பவுன் பிரஸ்லெட், 2 பவுன் காப்பு. இத சண்பராக்கு கொடுங்க. இது நம்ம சம்மதத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும். ஒன்னு நினைக்க கூடாது. சன்ஃபராவுக்கு அவங்க வாப்பா கட்டாரில் இருக்காரு. அவ்வா அடைக்கிறப்பையால கை நிறைய சம்பளம் எடுக்கிறாரு. கல்யாணத்துக்கு தேவையான சேமிப்பும் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. எங்களுக்கு இருக்கிறதும் இந்த மகள் மட்டும்தானே. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, கல்யாணத்துக்கு அதிகம் செலவழிக்க போறோம் நாங்க. நீங்க சும்மா பொண்ணை மட்டும் அனுப்பினா கூட ஏன் எதுக்குன்னு நாங்க கேட்க மாட்டோம். மாமி, அப்ப நாங்க வரட்டா? உடம்ப நல்லா பாத்துக்குங்க. அவ்வாடகிருப்பியால எனக்கு எந்த வருத்தமுமே இல்ல. அப்படியா? இந்த காலத்துல வருத்தங்கள் என்ன சொல்லிட்டா வருது? எங்களுக்காகவும் அவ்வாட்டது வாச்சிங்க மாமி. இந்தாங்க, இது நபீல் கட்டார்ல இருந்து கொண்டு வந்த பல வர்க்கம். நாங்க கூட தொட்டு பாக்கல, அப்படியே உங்களை கொண்டாந்துட்டோம். நபீலோட விருப்பம் அப்படி. தம்பி, இவ்வளவு நாளும் ஒரு ஆம்பளை மகன் இல்லாத குறை இந்த வீட்டுல இருந்துச்சு. இப்போ உங்களை பாதத்துக்கு பிறகு அந்த குறையும் இல்லாம போயிருச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமி. அல்ஹம்துலில்லா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ மக. என்னோட துவா பழிச்சுட்டது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவங்க போற போக்க பார்த்தா உன்னை முழுசாவே தங்கத்தாலே குளிப்பாட்டுவாங்க போல இருக்கு. வாப்பா, வெல் டைமிங். அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க எல்லாருமே வந்து அமர்களை படுத்திட்டு போயிட்டாங்க பாருங்க. அன்போ அன்பு, அப்படி ஒரு அன்பு. வார்த்தைக்கு வார்த்தை உங்க மருமகன் மாமி மாமின்னு உசுரை விட்டுக்கிட்டு நின்னாரு. சுகமா இருக்கிற என்ன பார்த்து உடம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டமா எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நாம திகதிய சொன்னா சரியா? சீதனுங்கிற பேச்சே எடுக்க வேணாமா? புதிய வீடு கட்டுறதுக்கு 28 லட்சம் கொடுத்து நிலம் வாங்கி இருக்காங்களா பாத்தீங்களா? 25 பவுன்ல நகை செய்ய கொடுத்துருக்காங்களா? அடையாளத்துக்காக 4 பவுன் நகைய தந்துட்டு போனாங்க. நம்ம மகளை கூட அவங்க பார்க்க விரும்பலைங்க. ஏன்னா சபையில கூப்பிட்டா மக கூச்சப்படுவாளாம். அவங்க பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துட்டாங்களா நம்ம மகளை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குடுக்கறத குடுக்கட்டும், நாம நம்ம பிள்ளைய சும்மா அனுப்ப முடியுமா? அவங்க செய்யறதுல அரவாசியாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்ம மக சன்வரா மாப்பிள்ள கட்ட போற வீட்டுலதான் இருக்கணுமா? அதான், அந்த புதிய வீட்டுலதான் இருக்கணுமா? எப்படி யாரிப்பா, நமக்கு நிற்கிறதே அவ ஒருத்தி தான். எப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது? 2 மாடியில வீடு கட்டி வச்சிருக்கோம். யாருக்காக? சன்வரா காத்தானே வந்து அதுல இருக்க சொல்லுவோம். நமக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? என்னங்க, அப்போ நாங்க சொன்ன மாதிரியே டிசம்பர்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எப்படி பொன் வீட்டுக்கு போனீங்களா? போனோம். நீங்க சொன்ன மாதிரியே பேசினோம். 28 லட்சத்துக்கு காணி வாங்கிட்டதா சொல்லிட்டோம். அசந்திருப்பாங்களே. எனக்கு தெரியும், நகைய பத்தியும் பேசிருப்பீங்களே. அதையும் நீங்க சொல்லி தந்த மாதிரியே பேசினோம். பேசிட்டீங்க தானே, விஷயம் தானா நடக்கும். எப்படி சம்மதம் நானா சரியா சொல்றீங்க? நான் யாரு? காதியார். என் 10 வருஷ சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 1000 குடும்ப வழக்குகளை பாத்திருப்பேன். பெண்கள் எங்க கோட்டை விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன மாதிரியே செய்வாங்களா சமதுனானா? கண்டிப்பா செய்வாங்க. அந்த பிள்ளையோட வாப்பா இருக்கானே,
அவன் மகள் மேல உசிரையே வச்சிருக்கான். தன் மகளுக்காகத்தான் அந்த பெரிய வீட்டை கட்டிருக்கான். நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டை நீ தான் ஆளப்போற. எப்படியும் அது உன் பேருக்கு வந்துடும். மாமிய தாளிக்கிற மாதிரி தாளிச்சு அது அவ மகள் பேர்ல எழுதுற மாதிரி உன் பேர்ல எழுதிரு. இது உன் பொறுப்பு. நகை விஷயமும் நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் தானே? நீங்க என்ன கணக்கு சொன்னீங்க? 15 பவுன். அப்போ அவங்க குறைஞ்சது 8 பவுனாவது போடுவாங்க. காதியார், உங்களை நம்பித்தான் இதுல இறங்கி இருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பேசின மாதிரியே டீல முடிங்க. கொஞ்ச நாளில பிளான் பண்ணின மாதிரி வீடும் நகையும் உங்க கைக்கு தானா வரும். அதுக்கு பிறகு விரும்பினா வாழுங்க, இல்ல என்கிட்டயே வாங்க, நான் லைசன்ஸ் தரேன். நான் தர லைசன்ஸ்ல நீங்க பெரிய வாகனத்தையே ஓட்டலாம். அப்ப நான் வரட்டா? அடுத்த கட்டம் என்ன நடந்தாலும் நாங்க உங்களுக்கு அறிவிப்போம். மச்சான், எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. ஏன் காதி மாமா கவுத்துற மாட்டாரே? ஒரு நாளும் அவர் வாக்கு மாற மாட்டாரு. 28 லட்சம் நாம வட்டிக்கு வாங்கினது காதிக்கு தெரியாதே? விட்டா நீங்களே சொல்லிருப்பீங்க போல இருக்குது. எதுவும் அவருக்கு தெரியாது. பிசினஸ்ல நான் விட்ட பல லட்சக்கணக்கான செக் ரிட்டர்ன் ஆகி கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போதைக்கு மாதா மாதம் 20,000 கட்டணும். ஒரு தவணை தவறுனாலும் உள்ள போட்டுருவான். பாஸ்போர்ட்டும் கோர்ட்ல. இனி வெளிநாடு போறதும் கஷ்டம். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நபீல். உங்க விஷயம் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாது. நீங்க ஏதோ கொழும்புல பெரிய பிசினஸ் செய்றீங்கன்னு தான் ஊராக்களுக்கு தெரியும். மச்சான், இந்த ஆரிபா மாமி வீடு எவ்வளவு தேரும்? அது வரும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். இந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆகினா ஒரு மாதிரி தப்பிடலாம். தாங்க முடியல. சன்ஃபரா, குஞ்சருங்க 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 சன்ஃபரா. வயிற்றுல நெருப்பு மாதிரி எரியுதே. நீங்க நீங்க ரெடி ஆகுங்க, டாக்டர் கிட்ட போவோம். உமா வர சொல்லுங்க. நீங்க எதுக்கு பயப்படாதீங்க சன்ஃபரா, நான் தான் கூட இருக்கனே. உமாவை ஏலாத வயசோட கஷ்டப்படுத்த கூடாது. நான் நினைக்கிறேன் இது கெஸ்டைட்டிஸ் போல இருக்கு. நவீன் மச்சான், வேன் ரெடி. நானும் சன்ஃபராவும் பின்னாடி உட்கார்றோம், நீங்க முன்னுக்கு இருங்க. கவனம் இருங்க சன்ஃபரா, கூல் டவுன் கூல் டவுன். தம்பி சீக்கிரமா போப்பா. கொழும்பு செப்பசத்தைக்கு போ. நபீல் சொல்லுங்க மச்சான். நம்ம திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இதுதான் நல்ல தருணம். என்ன மச்சான் சொல்றீங்க? உங்க வைஃப் ஹாஸ்பிட்டல்னு மாமிக்கு சொல்லுங்க. ஆனா என்ன வருத்தம், எந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே சொல்லாதீங்க. ரொம்ப சீரியஸ்னு சொல்லுங்க. அதிகம் செலவாகும்னு கதையை மாத்துங்க. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மாமியார் இடி விழுந்த மரம் மாதிரி ஆடி போகணும். எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். பேசு பேசு மாமி. என்ன நடந்துச்சு பாப்பா? மாமி வயிற்றுல கட்டியா மாமி, ஆபரேஷன் பண்ணணுமா, 6 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் இருக்கணுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமி, ஆபரேஷன் விஷயத்த நான் பாத்துக்கறேன். செலவு பத்தி நீங்க ஒண்ணுக்கும் யோசிக்க தேவையில்லை. மகே, காசு ஏதும் தேவைன்னா வெக்கப்படாம கேளுங்க பாப்பா. காசு என்ன மாமி காசு? ஆக கூட ஒரு 10-15 லட்சம் போகும். நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா? முடியாதுல்ல. காசை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 19 லட்சம் மிச்சம் வச்சிருக்கேன். அதுல 15 லட்சத்தை எடுப்போம். மாமி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமி. நீங்க கொழும்புக்கு வரவும் வேணாம், மாமா கிட்ட சொல்லவும் வேணாம். நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது, அவ எனக்கு மகத்தானே. மாமி வருத்தவாதையெல்லாம் சொல்லிட்டா வரும், அது அல்லாஹ் கொடுக்கறது. அல்லாட்ட துஆ செய்யுங்க மாமி. இப்ப டாக்டர் வர நேரமாச்சு, நான் பிறகு பேசுறேன்.
கலைக்கிட்டீங்கண்ணா வில் மச்சா. என்ன வருத்தம்னு யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. டாக்டர் என்ன சொன்னாரு? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலையா? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள ஏதோ இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. அத சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்களே. இப்ப உங்களுக்கு ரெஸ்ட் முக்கியம் சன்ஃபரா. டாக்டர் அதை வலியுறுத்தி சொன்னாரு. எந்த பெரிய வேலையும் செய்யக்கூடாதான். ஒரு ஆபரேஷனும் இருக்கான். ஒரு 15 லட்சம் செலவாகுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. என்னாலதான் உங்களுக்கு கஷ்டம் சன்ஃபரா. இனிமே இப்படி பேசாதீங்க. டிக்கெட் பெட்டு நேரா எங்க வீட்டை போவோம். நான் ஒரு சர்வன்ட் எடுத்தாவது உங்களை பாதுகாத்துக்குவேன். உங்க உமா உங்களை வச்சு கஷ்டப்பட மாட்டாங்க. இனி எனக்கு வெளிநாடும் வேணாம். உங்களை பாத்துக்கறதா என் முக்கியமான வேலை. நீங்க கஷ்டப்படாதீங்க. உமா என்ன நல்லா கவனிச்சுக்குவாங்க. அடுத்த மாதம் ஆபரேஷனா? வாப்பா கிட்ட சொல்லுவோம். அவரும் ஏதாவது உதவி பண்ணுவாரு. பைத்தியமா உங்களுக்கு? இந்த 15 லட்சத்தை எல்லாம் போய் மாமா கிட்ட கேட்கலாமா? வெக்கமா இல்ல? என்ன பத்தி என்ன நினைப்பாரு மாமா? திரும்ப மாமி தான் எடுக்கிறாங்க. மாமி என்ன? மாமி சொல்லுங்க. மகே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாமாவோட எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். மாமா உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லிட்டாரு. ஆபரேஷனுக்கு தேவையான 15 லட்சத்தை மாமா அனுப்புறேன் சொல்லிட்டாரு. மாமி ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்னைய கொஞ்சம் செலவழிக்க விடுங்களேன். எனக்கு மட்டும் என்ன, என் மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. உங்க நல்ல மனசு எனக்கு மாமாவுக்கும் நல்லா தெரியும் தம்பி. நீங்க என்ன பிரிச்சு பாக்குறீங்க மாமி? அதான் அடுத்த மாசம் 25ஆம் தேதி தானே? ஆமா. அது இல்ல, மாமா காசு அனுப்புவாரு. நீங்க 1% செலவழிக்க வேணாம். எங்க வீட்டுல வந்து இருங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் நல்லா பாத்துக்குவேன். சரி மாமி, நீங்க இவ்வளவு கெஞ்சி கேக்குற நேரம் நான் எப்படி தட்டுறது? மாமி வருத்தக்கார உடம்போ, அவ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் டாக்டர் சொன்னாரு. சரி மகே, நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. ஆமா டாக்டர் வேற என்ன சொன்னாரு? அதை ஏன் மாமி கேக்குறீங்க? லாங் டைம்ல ஏதோ பெரிய சைட் எஃபெக்ட் இருக்கான். மனச உடைச்சிட்டான் டாக்டர். உமா எனக்கு ஒன்றுமே இல்லம்மா. உடம்புக்கு எந்த வருத்தமும் இல்ல. சன்ஃபரா கொஞ்சம் இருமா, ஒன்றும் பேசாது. ஏன் இப்படி டயர்ட் ஆகுற? ஏன் தம்பி டாக்டர் அப்படி என்ன சொன்னாரு? மாமி நான் உம்ராவுக்கு போக முடிவெடுத்ததே அதனாலதான். நான் வெளியே பேசிட்டு இருக்கேன். மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குல்ல? சரிப்பா. பாவம் நீங்க, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அது பரவாயில்ல மாமி, நீங்க சன்ஃபராவை டிஸ்டர்ப் பண்றீங்க. அப்போ வைஃபுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு. என்ன மச்சான் இப்படி சிம்பிளா கேக்குறீங்க? கொஞ்சம் சீரியஸா கேட்க வேணாம். உண்மையிலேயே சன்ஃபராக்கு என்ன வருத்தம்? தண்ணி கட்டி. தண்ணி கட்டியா? என்ன அப்படி கேட்டீங்க மச்சான்? சிறு துளிதான் பெருவெள்ளம். என்னதான் சொல்றீங்கன்னு விளங்கலையே. டாக்டர் டேப்லெட் போட்டா போதும்னு தான் சொன்னாரு. நான் தான் இல்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டேன். தண்ணி கட்டி அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன லேஸ் ஆபரேஷனே போதும்னாரு. அதுவும் ஆபரேஷன் தானே. அதான் செய்யுங்க. 50,000 தேவைப்படும்னாரு. உடனே பந்தாவா தூக்கி கொடுத்தேன். மாமா தந்த 15 லட்சத்துல 14.5 லட்சம் மீதம். அப்போ உங்க பாதி கடன் முடிஞ்சது. மீதிக்கும் வழி இருக்கு. என்ன மச்சான்? சன்ஃபராவுக்கு துவா செய்ய உம்ராவுக்கு போக போறேன். எப்படி? உங்க பாஸ்போர்ட் தான் கோர்ட்ல எல்லாம் இருக்கு. நான் என்ன மக்காவுக்கா போக போறேன்? கொழும்புக்கு தானே. ஓ, நீங்க உம்ராவுக்கு போறதுக்கும் உங்க மீதி கடன் அடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன மச்சான் டியூப்லைட் மாதிரி உம்ரா பேச்சு எடுத்தேன். அவ்வளவுதான். வாப்பா நீங்க போக முதல்ல இந்த வீட்டு உங்க பேருக்கோ சன்ஃபரா பேருக்கோ எழுதி எடுங்க.
அது அமானிதம். சண்பராவுக்கு கொடுக்க வேண்டிய இன்னும் சில நகைகள் இருக்கு. எல்லாத்தையும் எழுத்திலேயே எடுத்துக்கங்க. உம்ராவுக்கு போற பயணம் எந்த கடமையும் பாக்கி இருக்க கூடாது அப்படின்னு நாங்க. வீடு வேணா எல்லாத்தையும் எழுத வேண்டிய முறையில எழுதிட்டேன். அப்போ வீடு உங்க பேருக்கு வந்துட்டு இல்ல வர வச்சிட்டீங்க, அப்போ அந்த நகைகள்? தங்கத்தை அடகு வச்சுமாச்சு. இனி உம்ராவுக்கு போறதுதான் மிச்சம், அதாவது கொழும்புக்கு போறதுதான் மிச்சம். சன்வரா, என்னம்மா இது? ஏன் வெறும் கழுத்தோட நிக்கிற? நகையெல்லாம் அவர்கிட்ட தம்மா கொடுத்தேன். வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. கேக்கையும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏமா, ஆபரேஷனுக்கு அதிகமா செலவு பாக்கி இருக்குமோ? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா என் மனசுக்கு நிம்மதியா இல்ல. ஏமா அப்படி சொல்ற? இங்க எல்லாமே நடிக்கிறாங்க. என்னது? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆமா, உன் மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லங்க? அதெல்லாம் இங்க இல்லம்மா, மறைச்சிட்டாங்க. என்னம்மா இது, என்ன நடக்குது? உன்னோட சின்ன வருத்தத்தை பெருசாக்கி இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களா? என்னம்மா இது? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். மக, எனக்கு தலையெல்லாம் சுத்துது மக. என்னமோ மாறி இருக்கு மக. அடுத்த பிளான் என்ன மச்சான்? வீட்டை வச்சாச்சு, 50 லட்சம் சொலையா எடுத்து கடன் அடைச்சாச்சு. ஆபரேஷன் பிசினஸ்ல 14,50,000 கையில வச்சிருக்கேன். அத வச்சு வட்டி கடன் எல்லாம் அடைச்சிடலாம். இப்ப நான் ஃப்ரீ, மனசுக்கு நிம்மதி. நபீல், உன் பிரச்சனை முடிஞ்சு. உன் கடனை அடைக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியாச்சு. சன்பராமையிலையும் பழிய போட்டாச்சு. சரி, அதுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். இருந்துட்ட மச்சான், எல்லாம் உங்க புத்தியால நடந்தது, மறந்துடாதீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் தரப்போறேன். என்ன சொல்றீங்க நபீல்? தப்பு பண்ணினது நான், ஆனா அதுக்கு உடந்தையா இருந்தது நீங்க. பாவத்தில் உங்களுக்கும் பங்குதானே. அதுக்காக நான் உங்களுக்கு இந்த 5 லட்சம் தரேன். எல்லாம் ஒரு பிசினஸ் தான். நான் அல்லாஹ் கிட்ட தனியா மாட்டிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். இந்தாங்க மச்சான், உங்களுக்கும் காசு தேவைன்னா நீங்களும் இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். புரிஞ்சுதா நபீல்? வாட் அ செல்ஃபிஷ் யூ ஆர். அப்போ உன் ராத்தா மேலையும் பழி போடவா சொல்றாய்? சே, மெடிக்கல் ரிப்போர்ட் ஒழிச்சிட்டாங்க. 15 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 50,000 தான் செலவழிச்சிருக்காங்க. இவ்வளவு எங்களை ஏமாத்தி செஞ்சுட்டு இப்ப விவாகரத்து வேணும்னு கேக்குறாரு. காதியார், இத நீங்க கேட்க மாட்டீங்களா? சும்மா அழாதீங்க ஆரிபா. ஒரு நோய்கார மகளோட இந்த பொடியை இவ்வளவு காலம் வாழ்ந்து சீரழிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அலைஞ்சி கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறா, அத பத்தி உங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்ல? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொத்து, காசி, வீடு. நீங்க எல்லாம் ஒரு பொம்புல. காதியார், நியாயத்தை ஆம்பளதான் பேசணுமண்டில்ல. ஆரிபா சொல்ற அத்தனையும் உண்மை. ஏன், நான் சாட்சியா இருக்கேன். என்னடா கட்சி மாற்றானே என்று பாக்குறீங்களா? காசுக்காக இவன் இந்த பொண்ண மட்டுமில்ல, தன்னோட உடன்பிறப்பையும் விற்பான். ஆரிபாவையும் சன்ஃபராவையும் வச்சு நபீல் பிரச்சனைக்கு தீர்வு கட்டலாம்னு நான் நினைச்சது உண்மைதான். ஆனா அவங்கள அழிச்சு தீர்வு கட்டணும்னு நான் நினைக்கல. இவர் சொல்றத நீங்க கோர்ட்ல பாத்துக்குங்க. இப்ப நபீல் வாழும் வளரும் பையன், உங்க மகள் நோய்கார பிள்ளை. நோய்கார பிள்ளையோட வாழ்றதுன்னா கஷ்டம் தானே, அதை பத்தி பேசுங்க.
காதையார், என் புள்ளைய பத்தி நீங்க நினைக்கவே மாட்டீங்களா? மகே மகே நவி, ஏன்பா பேசாம இருக்க? பேசுப்பா பேசு. சன்பரா மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு எங்களை நடுத்தருவில் விட்டுட்டியே, நாங்க எங்கப்பா போறது சொல்லுப்பா. சொல்லு பாருங்க ஆரிஃபா, நீங்க என்ன மன்னிக்காட்டியும் பரவாயில்ல, நபீல மடக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் என்கிட்டதான் இருக்கு. வீட்டு பத்திரம், உங்க வீட்டுக்காரர் காசு அனுப்பின ரிசிப்ட், உங்க நகைகளை பேங்க்ல வச்ச துண்டு எல்லாமே இப்ப என் கையில தான் இருக்கு. நாம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், வாங்கம்மா. சில நியாயங்கள் என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அஸ்மியா பேகம். இந்த நாடகத்தில் பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் சனூஸ் முகமது ஃபெரோஸ், நூர்ஜஹான் மர்சூக், அஷ்ரப் ஷிஹாப்தீன், ஜுல்ஃபிகா அன்வர், எம் சி ரஸ்மின். தயாரிப்பு எம் சி ரஸ்மின்.